டியூப் தமிழ் வணக்கம். இந்த செய்தி சாவகச்சேரி சோலையம்மன் ஆலயத்தின் இன்னொரு பகுதியில் இருந்து தரப்படுகின்றது. எனர்ஜி வென்டுவஸ் என்கின்ற அமைப்பை உலகத்தின் 5 பெரும் கோடீஸ்வரர்கள் இணைந்து அமைத்திருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? உலகத்தை பசுமை சக்தியாக கொண்டு வருவதும், பேட்டரி தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதன் மூலமும், பசுமை சக்தியை சேகரிப்பதன் மூலமும் உலகத்தை பசுமையாக மாற்றுவதற்கும், கரியமிலவாயு கழிவை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த திட்டத்தை முன்னெடுத்து இருப்பதாக உலகத்தின் பிரபலமான கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இதில் அவரோடு இணைந்து சீனாவினுடைய பிரபல கோடீஸ்வரர் ஜாக் மா மற்றும் மிச்சல் ப்ளூம்பர்க், ஜெப் பிசோஸ், ரிச்சர்ட் பிரான்சன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு $1 பில்லியன் என்கின்ற அளவில் பணத்தை முதலீடு செய்து இதை ஆரம்பிக்கின்றார்கள். 5 பெரும் இடங்களுக்காக சேகரிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். முதலாவது மின்சார உருவாக்கம், இரண்டாவது போக்குவரத்து, மூன்றாவது விவசாயம், நான்காவது தொழிற்சாலை, ஐந்தாவது கட்டிடங்கள் ஆகியவற்றை உருவாக்குவதற்கு பசுமை சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பது இந்த திட்டமாகும். இது கரியமில வாயு கழிவை அரை பங்கு குறைப்பதற்கு உதவி செய்யும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது உலகளாவிய ரீதியில் இன்று கரியமில வாயு கழிவில் ஒரு வீதத்தை குறைப்பதற்கு இந்த 5 கோடீஸ்வரர்களும் இணைந்து ஆளுக்கு $1 பில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்பது உலகத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையாகவும், இன்று உலகத்தில் அதிகமான கரியமில வாயுவை கழிவை வெளியிடுகின்ற நாடுகள் அமெரிக்கா, சீனா என்பன முக்கியமாகும். இந்த நாடுகளை சேர்ந்த கோடீஸ்வரர்களுடைய முதலீடானது இந்த நாடுகளை சேர்ந்த கோடீஸ்வரர்களுக்கு இது ஒரு தேசிய கடமையாக இருப்பதையும் மறக்க முடியாது. இவர்கள் மட்டுமல்ல, இந்த மின்சார வளங்களில் உலகத்தின் மேலும் பல கோடீஸ்வரர்கள் இணைகின்ற பொழுது அரசுகளினால் உலகத்தை காப்பாற்ற முடியாமல், பருவநிலை மாநாட்டினால் உலக காப்பாற்ற முடியாமல், அரசியல்வாதிகளினால் புவி வெப்பமடைவதை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கின்ற நிலையில் புவியை அதிகமாக வெப்பமாக்கிய 5 பெரும் கோடீஸ்வரர்கள் இப்பொழுது களம் இறங்கி தாங்கள் செய்த செயலுக்கான பரிகாரத்தை காண்பது போல இருக்கின்றது. இன்று உலக மக்கள் 25% மின்சாரத்தையே பாவிக்கின்றார்கள். இதை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பது திட்டமாகும். கரியமில வாயு கழிவு காரணமாக ஓசோன் படை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கு வருட அரை கீகா டன் அளவிலான கரியமில வாயு கழிவை இவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இது ஒருவித குறைப்பாக இருக்கின்றது. 2050 இவர்களுடைய தொழில்பாடுகள் மேலும் வீரியம் பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலக முதலாளிகளினுடைய செயல் 2 விவகாரத்தை நமக்கு எட்டித்தொட வைக்கின்றது. முதலாவது, இப்பொழுது அரசுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற போர்கள் பிசுபிசுத்து போன போர்களாக மாறப்போகின்றன. உலகத்தை முதலாளிகளே நிர்வகிக்க போகின்றார்கள். இன்று உலகத்தில் தனி மனித கோடீஸ்வரர்களுடைய வருமானத்தை பல நாடுகள் வருடத்தில் எடுக்கவில்லை என்றும், எலன் மஸ்கினுடைய வருமானத்தை பல ஆப்பிரிக்க நாடுகள் ஒட்டுமொத்தமாகவே எட்டி தொடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் உலகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்றது. இப்படியான பசுமை சக்திகளை உருவாக்கி வருகின்ற வேளையிலே பசுமை மிகு சோலையை உருவாக்கி மரங்களை அதிகமாக வளர்த்து இந்த சோலையம்மன் குடியேறி இருக்கின்ற இடத்திலே பசுமை சக்தியை தேடுவோருக்கு இப்படியான முயற்சிகள் கூட பசுமை சக்தியை உருவாக்குவதற்கும், புவியை வெப்பமாகாது தடுப்பதற்கும், கரியமில வாயு கழிவை நீக்குவதற்கும் இந்த ஆலயம் பாடுபடுகின்றது என்பதனால் இந்த ஆலயத்தை தேர்வு செய்து இந்த செய்தியை தருகின்றோம். இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக. இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் சாவகைச்சேரி பகுதியில் அமைந்திருக்கின்ற சோலையம்மன் ஆலயத்தில் இருக்கும் சோலை தோப்பு நிறைந்த பகுதியில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.